வணக்கம் நண்பர்களே, ஜஸ்வ ஃபேக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஸ்வீடன்ல எம்மா ஸ்கோல் அப்படிங்கிறவங்க அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வீடு தீப்பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருக்கு. இதுல கொடுமை என்னன்னா, அவங்களோட சேர்ந்து அந்த வீட்டில் அவங்களோட 6 குழந்தைங்களும் இருந்திருக்காங்க. முதல்ல கீழே இருந்த 2 பசங்களையும் அந்த எரியிற நெருப்பையும் தாண்டி காப்பாற்றி வெளியே விட்டுட்டாங்க. மற்ற 4 பேரும் மாடியில் இருந்திருக்காங்க. ஆனால் மாடிக்கு போகிற படி முழுக்க நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனாலும் பரவாயில்லைன்னு அந்த நெருப்பில் நடந்து நெருப்பில் பூந்து ஒவ்வொரு ரூமுக்காக போய் ஒவ்வொருத்தரையாக எம்மா காப்பாற்றியிருக்காங்க. அப்போ அவங்க முடியெல்லாம் எரிஞ்சு தோலெல்லாம் உறிஞ்சு உடம்பெல்லாம் ரத்தமாக கொட்டிகிட்டு இருந்திருக்கு. ஆனாலும் அந்த வழியிலையும் மறுபடியும் உள்ளே போய் கடைசியாக அவங்களோட 1 வயசு குழந்தையையும் காப்பாற்றி பத்திரமா வெளியே கொண்டு வந்து விட்டாங்க. அவங்களோட 6 குழந்தைங்களுக்கும் எந்த காயமும் இல்லாமல் எம்மா காப்பாத்துறாங்க. ஆனால் அவங்க உடம்பு முழுக்க பயங்கரமாக எரிஞ்சு 93% தீக்காயத்தோட வெளியே வந்தாங்க. பொதுவாக இந்த அளவுக்கு தீக்காயம் பட்டால் ஒருத்தர் பிழைக்க பெரும்பாலும் வாய்ப்பே இல்லைங்க. ஆனால் எம்மா ஸ்கோல் அதையும் தாண்டி உயிர் பிழைச்சி வந்தாங்கன்னா பார்த்துக்காங்க. இதாங்க ஒரு தாயோட சக்தி. டாடா நிறுவனம் மூலமா டாடா இண்டிகா காரை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினாரு. ஆனா இது அவர் நினைச்ச மாதிரி வெற்றி அடையல. இதனால டாடாக்கு பெரிய நஷ்டம் தான் வந்தது. அதனால 1999 டாடாவோட கார் பிசினஸ் பிரபலமான ஃபோர்ட் கம்பெனி கிட்ட வித்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இதுக்காக யூஎஸ்ஏ போய் ஃபோர்ட் கம்பெனியோட அப்போதைய சேர்மன் பில் ஃபோர்டு கிட்ட போர்டு மீட்டிங்ல பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்ப பில் ஃபோர்டு ரட்டன் டாட்டாவையும் டாடா நிறுவனத்தையும் அசிங்கப்படுத்தி இருக்காரு. அதாவது காரை பத்தி எதுவுமே தெரியாம நீங்க எல்லாம் எதுக்கியா கார் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, சரி போனால் அப்போது உங்கள் கம்பெனியை நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இதனால் கடுப்பான ரட்டன் டாட்டா அவங்களோட கார் டிவிஷனை விற்கவே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி திரும்பி வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் 9 வருஷம் கழிச்சு, அதாவது 2008 உலக அளவில் பெரிய பொருளாதார சிக்கல் வந்தது. அதில் ஃபோர்ட் கம்பெனி பயங்கரமாக பாதிக்கப்பட்டு ஃபோர்டையே இழுத்து மூடுற நிலைமைக்கு போயிடுச்சு. அந்த சமயத்தில் ரட்டன் டாட்டா ஃபோர்டுக்கு சொந்தமான ஜாகுவார் பிராண்டையும் லேண்ட்ரோவர் பிராண்டையும் 17,000 கோடி ரூபாய்க்கு வாங்கி ஃபோர்ட் கம்பெனியவே காப்பாற்றியிருக்காரு. இதுக்கு முன்னாடி டாட்டாவை அசிங்கப்படுத்தின அதே பில் ஃபோர்டு அன்னைக்கு ரட்டன் டாட்டாக்கும் டாடா கம்பெனிக்கும் நன்றி சொன்னாரு. யுஎஸ்ஏவை சேர்ந்த பிரபலமான பத்திரிகை நிறுவனம் த நியூயார்க் டைம்ஸ் இவங்க 1903 அக்டோபர் 9 ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டாங்க. என்னன்னா, பறக்கிற இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பில்லை ராசா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல். அதில் மனுஷன் பறக்கணும்னா அதுக்கு பலதரப்பட்ட மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, சோசியல் எல்லாத்தையும் கரைச்சி புழிஞ்சு குடிச்சா தான் அதெல்லாம் முடியும். அதுக்கெல்லாம் எப்படியும் குறைஞ்சது இன்னும் லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆகும், ஏன் கோடிக்கணக்கான வருஷங்கள் கூட ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதே வருஷம் டிசம்பர் 17, அதாவது அந்த ஆர்டிக்கல் வெளியான 2 மாசத்தில் ரைட் பிரதர்ஸ் ஃப்ளைட்டையே உருவாக்கி வானத்தில் ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் ஃபார் ஃபேக்ஸ் தமிழ் சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல ஆச்சரியமான சம்பவங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.